தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக ஆம்ஸ்டாங்கின் மனைவி பொற்கொடி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய புதிய தலைவராக ஆனந்தன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக வழக்கறிஞர் ஆனந்தன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்ட பிறகு ஏறக்குறைய 16 நாட்கள் நிறைவடைந்த நிலையில இன்றைய தினம் சென்னை பெரம்பூர்ல பகுஜன் சமாஜ் கட்சியுடைய அலுவலகத்துல மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அசோக் சித்தார் தலைமையில் நடைபெற்ற இந்த செயற்குழு கூட்டத்தில் தற்பொழுது ஆனந்தன் வழக்கறிஞர் ஆனந்தன் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கார். அதே போல ஆம்ஸ்டாங்குடைய மனைவி பொற்கொடி மாநில ஒருங்கிணைப்பாளராக பகுஜன் சமாஜ் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கார். இந்த கூட்டத்தில் இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் மாநில அளவில் ஒரு பெரிய அளவிலான போராட்டத்தை நடத்த இருப்பதாகவும், ஆம்ஸ்டாங்குடைய கொலையை கண்டித்து இந்த போராட்டத்தை நடத்திருப்பதாகவும், சனிக்கிழமை ஆளுநரை சந்தித்து இந்த கொலை நடவடிக்கை தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி பொற்கொடி உள்ளிட்ட தலைவர்கள் சந்திக்க இருப்பதாகவும் தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். கோகுல், தற்போது மாநில பொறுப்பை அதாவது தலைவர் பொறுப்பை ஏற்குமாறு ஏற்கனவே ஆம்ஸ்டாங்கின் மனைவி பொற்கொடிக்கு அழைப்பு வந்தது, அதனை அவர் நிராகரித்திருந்தார். இந்நிலையில் ஆனந்தன் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கட்சியில அவருடைய பின்னணி என்பது என்னவாக இருக்கிறது? ஆனந்தனுடைய பின்னணி என்றால் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற வழக்கறிஞராக செயல்பட்டு வந்தார். 2009 பகுஜன் சமாஜ் கட்சியுடைய வேட்பாளர் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிட்டவர். பல்வேறு முக்கிய வழக்குகளில் இவர் நீதிமன்றத்தில் ஆஜராயிருக்கிறார். குறிப்பாக ஆம்ஸ்டாங் தொடர்பான பல்வேறு வழக்குகளில் இவர் ஆஜராகி அவரை அனைத்து வழக்கிலிருந்தும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஆம்ஸ்டாங்குடைய ஒரு நெருங்கிய நண்பராகவும் இருந்து வந்த நிலையில் புதிய மாநில தலைவராக பொற்கொடியை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்த நிலையில் பொற்கொடி அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டதாகவும், தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மாயாவதியுடைய ஆலோசனையின்படிதான் தற்பொழுது புதிய தலைவராக வழக்கறிஞர் ஆனந்தன் தேர்வு செய்யப்பட்டிருக்கார். இவர் ஆவடியைச் சேர்ந்தவர், சென்னையிலே சட்டம் படித்தவர், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணிபுரிந்து பல்வேறு முக்கிய வழக்குகளில் இவர் வாதாடி வருகிறார். குறிப்பாக பிரபல திரை நட்சத்திரங்களுடைய வழக்கறிஞர்களாகவும் ஆனந்தன் பணியாற்றிருக்கார். ஆம்ஸ்டாங்குடைய நெருங்கிய நண்பராகவும் அவருடைய வழக்கறிஞராகவும் இருந்த ஆனந்தன் தற்பொழுது புதிய மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கார். அதே நேரத்தில் மாநில தலைவராக பொற்கொடி அந்த பதவியை ஏற்க மறுத்துவிட்ட நிலையில மாநில ஒருங்கிணைப்பாளராக அவரை நியமித்து இந்த செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற நிர்வாகிகளும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனந்தன் ஏற்கனவே பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கார். பல்வேறு முக்கிய வழக்குகளில் குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தொண்டர்கள் மீது, தலைவர்கள் மீது, நிர்வாகிகள் மீது இருந்த வழக்குகள் எல்லாம் ஆனந்தன் நீதிமன்றத்தில் ஆஜராயிருக்கிறார். அந்த அடிப்படையில் ஆனந்தனுக்கு இந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஒருமனதாக புதிய தலைவராக ஆனந்தன் தேர்வு செய்யப்பட்டிருக்கார். ஒருங்கிணைப்பாளராக ஆம்ஸ்டாங்குடைய மனைவி பொற்கொடி தேர்வு செய்யப்பட்டிருக்கார். கோகுல், தற்போது ஆம்ஸ்டாங்கினுடைய மனைவி பொற்கொடி மாநில ஒருங்கிணைப்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இது கட்சியில ஒருமித்த கருத்தாக எடுத்த முடிவாக இருக்கிறதா? செயற்குழு கூட்டமாக இந்த தேசிய தலைவர் மாயாவதியுடைய ஆலோசனைப்படி தேசிய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அசோக் சித்தார் மற்றும் கோபிநாத் இருவரும் இந்த செயற்குழு கூட்டத்தில் தேசிய தலைமையின் கீழ் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அந்த கூட்டத்தில் ஒரு நீண்ட விவாதம் செய்யப்பட்டது. நீண்ட விவாதத்திற்கு பின்பு இந்த முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. தற்பொழுது பொற்கொடி முதலில் தலைவராக அறிவிக்கப்படலாம் என்ற அடிப்படையில் அவரிடம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. குறிப்பாக மாயாவதியே அவரிடம் பேசியதாகலாம் கூறப்பட்டது. இந்த நிலையில் பொற்கொடி மாநில தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் மற்ற நிர்வாகிகள் ஆம்ஸ்டாங் இந்த கட்சிக்காக கடுமையாக உழைத்திருக்கிறார்,